வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இப்போ பக்ரீத் கழித்து எல்லோரும் வீட்லேயுமே கறி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பெகினராக இருந்தாலுமே கண்டிப்பாக மட்டன் பிரியாணி சூப்பராக பண்ணிடலாம். அந்தளவுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நான் மட்டன் எடுத்திருக்கேன், 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அந்த மாதிரி அளவில் எடுத்துக்கணும். நான் இப்போ 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது பாசுமதி அரிசியை பொறுத்தவரை ரொம்ப போட்டு நம்ம ஒரு 3-4 டைம் தண்ணி ஊற்றி நம்ம அலசக்கூடாது. அந்த பாசுமதி அரிசிக்குனா ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லு தான் அந்த பிரியாணிக்கு ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லைட்டாக களைஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான பொருள் 4 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான தயிர் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தயிர் வீட்டில் பண்ணது தான், அதாவது பசும்பாலில் பண்ணது. ஸோ ரொம்பவே க்ரீமியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால. ஸோ பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே தயிர் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பிரியாணி இப்போ நான் ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதாவது எண்ணெய் நெய் எல்லாமே தாராளமாக விடணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் சேர்த்து, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புதினா மல்லி நிறைய தாராளமாக நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம கொஞ்சம் தாராளமாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்காமையே டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நம்ம நெய் நல்லா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸுமே நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு நான் ஸ்டார்டிங்லேயே நான் ஆட் பண்ணிடுவேன். இப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்க்கும்போது அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிரியாணின்றது ரொம்ப கஷ்டமான எதுவுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிளானது தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது பெகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே எல்லாமே தாராளமாக சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மசாலா தாராளமாக சேர்த்துடக்கூடாது. மசாலா கரெக்டான அளவு தான் சேர்க்கணும். மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா 50 ml அளவு ஈக்கிள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலானா வேறு எதுவுமே கிடையாது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறமா அன்னாசிப்பூ, கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இது மட்டுமே வறுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி பிரியாணி பண்ணையில் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டுமே நான் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஈகிள் மசாலா மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அந்த தயிர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீமியாக திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதனாலேயே அந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய கறி நம்ம ஏற்கனவே குக்கரில் நல்லா விசிலில் வச்சு எடுத்துட்டோம். ஸோ அந்த கறி நல்லா வெந்துடுச்சு. இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கறி இது கூட ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் ஒன்று கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு அந்த கறி அது கூட கிடந்தால் போதும். இதுக்கப்புறமா தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விசில் குக்கரில் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஒரு பாத்திரத்தில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நம்ம கல்யாண வீட்டில் பண்ணுற அதே பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூட நான் அந்த ரைஸ் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது மிக்ஸ் பண்ணுறது லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அந்த பாசுமதி ரைஸ் உடஞ்சிடும். ஸோ உடஞ்சா அதோட டேஸ்ட்டுமே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி கொதி வந்து லாஸ்ட்டாக அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா புதினா மல்லி நல்லா தூவிட்டு இதுக்கப்புறமா நெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அதாவது பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா தாராளமாக ஆட் பண்ணணும் எல்லாமே மசாலாவை தவிர. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு மேலே வெயிட்டான பாத்திரத்தை வச்சாச்சு. ஸோ இது ஒரு 50 மினிட்ஸ் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. எந்த ஒரு ஈரப்பதமுமே இல்லாமல் நல்லாவே நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலி நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானதாக ஒரு பேச்சுலர்ஸ் கூட இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பொண்ணுங்க மட்டும் இல்லை, பசங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.